புதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி கண்டறியும் வரை பொதுமக்கள் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரை. பல நாடுகளில் கொரோனா இரண்டாவது அலை துவங்கியுள்ளதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பிரதமர் வேண்டுகோள். கிராமப்புறங்களில் மாவட்ட மண்டல ரீதியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள சிறப்பு செயல் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். காவலர் வீரவணக்க நாளையொட்டி சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து மகிழ மரக்கன்றினை நட்டு வைத்தனர். தமிழகத்தில் இன்று கொரோனா பாதிப்பு 3,094 குறைந்தது. ஒரே நாளில் 4,403 பேர் குணமடைந்தனர். தமிழகத்தில் எந்த பகுதியிலும் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய அரசு தயாராக உள்ளது. விரைவில் மொபைல் கொள்முதல் நிலையங்கள். உணவுத்துறை அமைச்சர் காமராஜ். கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி கண்டறிவதற்கான திட்டத்தில் 180 நாடுகள் இணைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தகவல். விரிவான செய்திகள். தடுப்பூசி கண்டறியும் வரை பொதுமக்கள் தொடர்ந்து கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 7வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், பல நாடுகளில் கொரோனா இரண்டாவது அலை துவங்கியுள்ளதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். நாட்டில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பொதுமக்கள் வெளியேற தொடங்கியுள்ளதாகவும், அதேவேளையில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். நாடு ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதாகவும், பொருளாதாரத்தில் படிப்படியாக மீண்டு வருவதாகவும் அவர் கூறினார். धीरे धीरे तेजी नजर आ रही है. हम में से अधिकांश लोग अपनी जिम्मेदारियों को निभाने के लिए, फिर से जीवन को गति देने के लिए रोज घरों से बाहर निकल रहे हैं. त्योहारों के इस मौसम में बाजारों में भी रौनक धीरे धीरे लौट रही है. लेकिन हमें ये भूलना नहीं है कि लॉकडाउन भले चला गया हो, பண்டிகை காலம் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பல்வேறு நாடுகளில் கொரோனா தொற்று குறைந்துவிட்டதாக கருதப்பட்ட நிலையில் அங்கு இரண்டாவது அலை மீண்டும் துவங்கி தொற்று அதிகரித்ததாக பிரதமர் தெரிவித்தார். எனவே முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தடுப்பூசியை கண்டறியும் வரை தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், தடுப்பூசியை கண்டறியும் பணியில் முன்னேறி வருவதாகவும், ஒவ்வொரு இந்தியருக்கும் தடுப்பூசி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். भारत में प्रति 10 लाख लोगों में मृत्यु दर 83 है, जबकि अमेरिका, ब्राजील, स्पेन, ब्रिटेन जैसे अनेक देशों में यह आंकड़ा 600 के पार है. दुनिया के साधन संपन्न देशों की तुलना में भारत अपने ज्यादा से ज्यादा नागरिकों का जीवन बचाने में सफल हो रहा है. பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்காக ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த புதிய கொள்முதல் கையேட்டிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செயல் திட்டங்களில் தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகள் கூறுகின்றனர். இதன் மூலம் இந்தியா பாதுகாப்புத்துறையில் உறுதியாக தற்சார்பு நிலையை அடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
நாட்டின் முதல் ஒருங்கிணைந்த போக்குவரத்து பூங்காவிற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார். மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் நிறுவப்படும் இந்த பூங்கா 693 கோடி ரூபாய் செலவில் அசாம் மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. விமானம், தரைவழி, ரயில் மற்றும் கடல்வழி போக்குவரத்தை இந்த பூங்கா இணைக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால், மத்திய இணையமைச்சர்கள் ஜிதேந்திர சிங், ஜெனரல் வி கே சிங், மாநில அமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் மாவட்ட மண்டல அளவில் வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை மத்திய கிராமப்புற மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்டுவதற்கு இத்திட்டம் உதவும் என்று கூறினார். கிராமப்புற மக்களின் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அப்போது அவர் கூறினார். பஞ்சாயத்து அளவில் பங்களிப்பாளர்களை ஒருங்கிணைத்து வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்த இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் மட்டும் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு 60,750 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். ஒடிசா மாநில கடற்பகுதியில் இருந்து ஏவப்பட்ட சாங் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதை அடுத்து ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், சாண்ட் ஏவுகணை சோதனை வெற்றி இந்திய ராணுவத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆத்ம நிர்பர் பாரத் என்ற தலைப்பில் நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நாட்டின் ஊரக பகுதிகளில் ஸ்டீல் பயன்பாட்டினை ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொழில்துறையினர் இதனை கருத்தில் கொண்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு அறிவித்த 100,000 கோடி ரூபாய் நிதியும் ஊரக பகுதிகளில் ஸ்டீல் பயன்பாட்டை அதிகரிக்க வழிவகை செய்யும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் சலோன் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 22 வளர்ச்சி திட்ட பணிகளை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுமித் இராணி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆண்டாண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை மத்திய அரசு தற்போது செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த பகுதியில் வாழும் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்தார். குடிநீர் வழங்குவதிலோ சமூக நலத்திட்டங்கள் வழங்குவதிலோ எவ்வித குறைபாடும் ஏற்படாதவாறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். தேசிய குடற்புழு நீக்க தினம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வந்ததன் காரணமாக 14 மாநிலங்களில் குடற்புழுவின் தாக்கம் குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. சுகாதார வசதிகள் குறைவாக உள்ள இடங்களில் மண் மூலம் பரவும் இந்த குடற்புழு தொற்று நோய் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியிலும் உடல் நலனிலும் தீங்கு ஏற்படுத்துகின்றது. இதன் காரணமாக குழந்தைகள் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க உலக சுகாதாரத்துறை நிறுவனம் அல்பெண்டல்சோல் என்ற மாத்திரையை குழந்தைகளுக்கு வழங்குமாறு உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தியது. அதன்படி நாட்டில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தன்று குழந்தைகள் மற்றும் பருவ வயதினருக்கு அல்பெண்டல்சோல் மாத்திரை வழங்கப்படுகிறது. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி 2015 முதல் ஆண்டுக்கு 2 முறை பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கல்விக்கான முயற்சிகள். பங்கேற்கிறார்கள் முனைவர் ஈகேடி சிவக்குமார் கல்வியாளர் மற்றும் கேஆர் நந்தகுமார் மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாடு மழலையர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை கல்விக்கான அமைப்பு கலந்துரையாடுகிறார் ஜே கலைவாணி. இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவினங்களுக்கான வரையறை 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலத்தை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய சட்ட அமைச்சகம் நேற்று அறிவிக்கை வெளியிட்டது.
அதில் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சுமையை கருத்தில் கொண்டு செலவின வரையறை உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவின வரையறை 70 லட்சம் ரூபாயாக இருந்ததாகவும் தற்போது அவை 77 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவின வரையறை 28 லட்சம் ரூபாயிலிருந்து சுமார் 31 லட்சமாக உயர்த்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் செலவின வரையறை மாநிலங்களுக்கு இடையே வேறுபடும் என்றும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று காலத்தை கருத்தில் கொண்டு மட்டும் இந்த செலவினங்களுக்கான வரையறையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா என்பது குறித்த தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதற்கு முன்பு கடந்த 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது செலவினங்களுக்கான வரையறையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் 782,000 விவசாயிகளிடமிருந்து சுமார் 90 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், கேரளா மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நெல் கொள்முதல் சுமூகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஹரியானா ஆகிய மாநில விவசாயிகளிடமிருந்து 761 மெட்ரிக் டன் அவரை விதையும் உளுந்தும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல கர்நாடகம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 4,000 விவசாயிகளிடமிருந்து 52,40,00,000 ரூபாய் மதிப்பிலான கொப்பரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் பருத்தி கொள்முதல் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் சுமூகமாக நடைபெற்று வருவதாக செய்திக்குறிப்பில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி வாக்குப்பதிவிற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பிருந்து வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை அங்கீகரிக்கப்படாத தேர்தல் விளம்பரங்களை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவு அதிகாரத்தின்படி அரசியல் கட்சிகளோ தேர்தல் வேட்பாளர்களோ வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் தொடங்கி விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதுகுறித்து உரிய சட்டத்தை நிறைவேற்றக் கோரி மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ள நிலையில் இத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 3 மாத காலத்திற்கு பின் நாட்டில் புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,000 கீழ் பதிவாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கொரோனா தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 46,790 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு கடந்த ஜூலை மாத இறுதியில்தான் 50,000 குறைவாக கொரோனா தொற்று ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் கொரோனா தொற்று சிகிச்சை பெறுபவர்களின் விகிதம் 10% குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை குறைவாகவும் உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் திகழ்வதாக ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை
நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. காவலர் வீரவணக்க நாளையொட்டி சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து மகிழ மரக்கன்றினை நட்டு வைத்தனர். கடந்த ஓராண்டில் மட்டும் தமிழகத்தில் 292 காவலர்கள் வீர மரணம் அடைந்ததன் நினைவாக இந்த மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஆண்டுதோறும் அக்டோபர் 21 தமிழகத்தில் காவலர்கள் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவலர்கள் நினைவுருவ கற்சின்னங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். 1959 அக்டோபர் 21 லடாக் எல்லையில் சீன ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலை தடுக்க மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 10 காவலர்கள் வீரமரணம் அடைந்ததன் நினைவாக ஆண்டுதோறும் இந்த தினம் காவலர் வீரவணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான அரசு சட்டத்திற்கு ஒப்புதல் பெறுவது குறித்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை மாநில அமைச்சர்கள் இன்று சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது மாநில அமைச்சர்கள் KP அன்பழகன், KS செங்கோட்டையன், அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், CV விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆளுநரிடம் உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான அரசு சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தினர். இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதனால் ஏற்படும் பயன்கள் குறித்து ஆளுநரிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக கூறினார். தமிழகத்தில் இன்று புதிதாக 3,094 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பல நாட்களுக்கு பிறகு புதிய கொரோனா பாதிப்பு 3,000 குறைந்துள்ளது. இன்று மட்டும் 4,403 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 50 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், இதையடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 10,741 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 36,734 குறைந்துள்ளது. சென்னையில் இன்று புதிதாக 857 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் 1,235 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தொடர்வது விரைவு செய்திகள். விவசாயிகள் விளைவித்த நெல் எந்த மூலையில் இருந்தாலும் அரசு கொள்முதல் செய்வதற்கு தயாராக உள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 1 குறுவை பருவகாலத்திற்கான 842 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 60 லட்சம் மூட்டைகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஒரு மையத்தில் ஒரு நாளைக்கு 1,000 நெல் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்து வருவதாகவும், மொபைல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த கடந்த செப்டம்பர் 30 வரை முடிந்த காலங்களில் 32,41,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்கிறோம். 6 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இதில் 24 மணி நேரத்திற்குள்ளாக 6,130 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறுவை சீசனில் மட்டும் அக்டோபர் 1 பிறகு தொடங்கிய நேரடி கொள்முதல் நிலையங்கள் மட்டும் 842, அதாவது 237,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது.
தமிழகத்தில் பிரதமரின் விவசாயிகளின் நலத்திட்டத்தின் மூலமாக 41 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பிஜேபி சிறுபான்மையினர் பிரிவு மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த சட்டங்களை குறை கூறி எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அலுவலர்கள் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்ட வளர்ச்சி கண்காணிப்பு குழு தலைவர் எஸ் பழனிமாணிக்கம், துணைத் தலைவர் எம் செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 74% குறுவை சாகுபடிக்கான நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீதமுள்ள 26% நெல்லை விரைவில் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நெல் கொள்முதல் நிலையங்களில் தேவையான சாக்கு, சணல், தார்பாய்கள், பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதிரி தொழில் நெறிமுறை வழிகாட்டு மையத்தினை ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இம்மையம் மூலமாக கல்வி தகுதியை பதிவு செய்து வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். வேலைவாய்ப்பு பயிற்சி துறையின் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் இளைஞர்கள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றார். மேலும் www.tncareerservice.tngov.in என்ற இணையதளத்தை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களில் 64 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 71 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் நேரடியாக புகார் தெரிவிக்க புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறினார். இதன் மூலம் குற்ற சம்பவங்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட கால்நடை உதவி மருத்துவர் பணி தேர்வின் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான தற்காலிக தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2019 ஆண்டுக்கான இந்த பணிகளுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது முடிவுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம். பட்டியலில் இடம்பெற்றவர்கள் சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் அரசு இ சேவை மூலமாக இம்மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தேர்வாணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான கோவாக்ஸ் திட்டத்திற்கு 184 நாடுகள் இணைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரியஸ் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரும்பான்மையான நாடுகள் கோவிட் 19 வேக்சின்ஸ் நிதி திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் மிக விரைவாக பணக்காரர் மற்றும் ஏழை நாடுகளுக்கு தடுப்பு மருந்துகளை கொண்டு செல்ல முடியும் என்று கூறினார். உலகில் அனைத்து நாட்டு அரசுகளும் கோவிட் தொற்றின் சங்கிலி தொடர் பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்திட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நோயால் பாதிக்கப்பட்டோரை பாதுகாப்பதிலும் மருத்துவமனை சுகாதார ஊழியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதிலும் நோய் பரிசோதனைகளிலும் தொடர்ந்து உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், கூட்டங்களை தவிர்த்தல், சுகாதாரமான காற்றை சுவாசித்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஹங்கேரி நாட்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் தகுதிச் சுற்று ஜூடோ கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் பங்கேற்கச் செல்லும் வீரர்கள் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரில் இம்மாதம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஜூடோ கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த போட்டியில் உலகம் முழுவதும் 81 நாடுகளிலிருந்து 645 போட்டியாளர்கள் பங்கு பெறுகின்றனர். கொரோனா பெருந்தொற்றின் பொது முடக்க காலத்திற்கு பிறகு இந்திய விளையாட்டு வீரர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செல்வது இதுவே முதல் முறையாகும். வீரர்களின் பயிற்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக இந்த சந்திப்பின் போது அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார்.
தொடர்வது வானிலை. மத்திய வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் இதன் மூலம் தென்னிந்திய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு அந்தமான் பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளில் அக்டோபர் 22 வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் மீனவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கர்நாடகா மற்றும் தென்பெண்ணையாறு நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தென்பெண்ணையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் அணையை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு ரெட்டி இன்று பார்வையிட்டார். இனி சில வித்தியாசமான மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை காணலாம். ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீயால் அழிந்த உயிரினங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க அந்நாட்டு அரசு புதிய நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்நாட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் பெரும்பாலான காடுகளும் உயிரினங்களும் மழிந்தன. தற்போது ட்ரோன்கள் மூலம் காட்டுப்பகுதியில் விதைகள் தூவும் பணி துவங்கியுள்ளது. நாள் ஒன்றுக்கு 40,000 விதைகள் இவ்வாறு ட்ரோன்கள் மூலம் தூவப்பட்டு வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி கண்டறியும் வரை பொதுமக்கள் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரை. பல நாடுகளில் கொரோனா 2வது அலை துவங்கியுள்ளதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பிரதமர் வேண்டுகோள். கிராமப்புறங்களில் மாவட்ட மண்டல ரீதியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள சிறப்பு செயல் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். காவலர் வீரவணக்க நாளையொட்டி சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து மகிழ மரக்கன்றினை நட்டு வைத்தனர். தமிழகத்தில் இன்று கொரோனா பாதிப்பு 3,094 ஆக குறைந்தது. ஒரே நாளில் 4,403 பேர் குணமடைந்தனர். தமிழகத்தில் எந்த பகுதியிலும் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய அரசு தயாராக உள்ளது. விரைவில் மொபைல் கொள்முதல் நிலையங்கள், உணவுத்துறை அமைச்சர் காமராஜ். கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி கண்டறிவதற்கான திட்டத்தில் 184 நாடுகள் இணைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம். Come on boys, let's